முகம் பார்த்து வந்த காதல்கள் ஆயிரம் இருக்க உன் மனம் பார்த்து வந்ததின் முதல் காதல். ஹார்மோன்களின் ஆதிக்கம் ஆரம்பமாகும் முன்னே தொடங்கிவிட்டது உன் மீதான என் காதல். எந்த வரைமுறையும் இன்றி உன்னிடமிருந்த எது என்னை மயக்கியது? சற்றேறக்கூடிய திராவிட நினமா, மயங்க வைக்கும் மனமா, புத்துணர்வை தூண்டும் ஊக்கமா? இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எது எப்படியோ மனைவி கையால் இன்முகத்துடன் கிடைக்கும் ஒரே காதலி நீதான் என் காஃபியே. காலையில படுக்கையிலிருந்து எழுந்தோடனோ, மதிய உணவை முடிச்சதுக்கு அப்புறமோ, நடுநடுவே சிறு இடைவெளிகளின் போதோ, அல்லது இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்னோ, என உலகத்தோட பெரும்பாலானவர்களுக்கு எப்போதும் பிடிக்கும் ஒரு பானமா காஃபி இருக்கு. அதோட சுவை நாக்கில் படுவதற்கு முன்பாகவே அதோட மனம் மூக்கின் வழியா மூளையை அடைந்து நமக்கு புத்துணர்ச்சியை தந்துவிடக்கூடியதுதான் இந்த பானத்தோட சிறப்பு. உலகெங்கிலும் ஒவ்வொரு நாளும் 200 கோடி கப் காஃபியை பருகிறாங்க அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம். மேலும் அதிகப்படியா விற்று வாங்கக்கூடிய பொருட்கள்ல உலக அளவுல பெட்ரோலியத்துக்கு அடுத்ததா இருப்பதும் காஃபி தான். காஃபி தன்னோட சுவை மற்றும் மனத்தால உலக அளவுல ரசிகர்களை பெற்றுள்ளதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, சூடாகவும் குளிர்ச்சியாகவும் பரிமாறக்கூடிய ஒரு பானம் அப்படிங்கிறது தான். காஃபியா அராபிகா அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட காஃபி செடியோட நன்கு பழுத்த காஃபி பழங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கொட்டைகளை பதமாக வறுத்த பொடி தான் இந்த காஃபி. பழுப்பு நிறத்தில் இருக்கும் கொட்டையை பொடி செய்துதான் நீங்க போடுற காஃபி தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த கொட்டைகள் காஃபி செரி அப்படிங்கிற பழத்திலிருந்து தான் எடுக்கப்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, காஃபி செரி பழத்தை கடிச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள 2 விதைகள் இருக்கும். அந்த விதைகள் தான் தட்டையான முகம் கொண்ட பக்கங்களுடன் வளர்ந்து பெரிய கொட்டைகளாக மாறுது. புனகு பூனைகளுக்கு இந்த காஃபி கொட்டைகளை தின்ன கொடுத்து அதோட கழிவுலிருந்து எடுக்கப்படுற காஃபி கொட்டையில தயாரிக்கப்படுற காஃபி தான் உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்தது. இந்தோனேஷியாவில் உள்ள புனகு பூனையின் கழிவுலிருந்து தயாரிக்கப்படும் இந்த வகை காஃபிகள் காஃபி லுவாக் அப்படிங்கிற காஃபி கொட்டையின் பேர் வச்சு 500 to 700 டாலர்கள் வரைக்கும் விற்கப்படுதாம். சரி, இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? 9வது நூற்றாண்டுல எத்தியோப்பியாவை சேர்ந்த கல்டி அப்படிங்கிற ஆடு மேய்க்கிறவர் தன்னோட ஆடுகள் வித்தியாசமான மரத்திலிருந்த கொட்டைகளை சாப்பிடுவதையும் அதன் காரணமா அவை இரவு முழுவதும் சோர்வடையாமல் கண் விழித்திருப்பதையும் கண்டுபிடித்து ஆச்சரியப்பட்டார். இதை பற்றி தன்னோட ஊரில் இருந்த துறவிகளிடம் கல்டி சொன்னதாகவும், அதை உணர்ந்த அவர்கள் அந்த கொட்டைகளை சூடான பானத்தில் கலந்து குடித்தால் வெகுநேரம் வழிபாடுகளை சோர்வின்றி செய்ய முடியும்னு எண்ணியதாகவும் நம்பப்படுகிறது. காஃபி குடிக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு? காஃபி உடல் நலனுக்கு நல்லது தான். காஃபியில இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்மளோட செல்களை நச்சுகள் ரசாயனங்கள் இவற்றிலிருந்து பாதிப்படையாமல் தடுக்கிறது. டைப் 2 நீரிழிவு அதோட பாதிப்பும் குறையுமா. மினரல்ஸ், மெக்னீசியம், குரோமியம் ஆகிய சத்துக்கள் நிறைந்த காஃபி உடலில் இருக்க இன்சுலினை பயன்படுத்துவதனால் குளுக்கோஸோட அளவை குறைக்குதாம். அதனால காஃபி குடிப்பதன் மூலம் டைப் 2 நீரிழிவு நோய் பாதிப்புகளை 9% குறைக்க வாய்ப்புள்ளதாக ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வு தெரிவிக்குது. கிரீன் காஃபி, பிளாக் காஃபி குடிக்கிறதுனால அதில் உள்ள குளோரோஜெனிக் அமிலம் உடலில் சுரக்கும் குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள் வைக்குதுன்னு சொல்றாங்க. இதனால உடல் எடை குறையும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. காஃபியில் உள்ள பாதுகாப்பு அமிலங்கள் உடலோட கல்லீரலோட ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்காற்றுவதா ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. காஃபி குடிக்கிறதுனால உடலுக்கு தேவையான எனர்ஜி உடனடியாக கிடைக்குது. சர்க்கரை அல்லது இனிப்பு பொருட்களை சேர்க்காமல் காஃபி குடிப்பது குறைந்த கலோரிகளை கொண்டிருக்க உதவும். காஃபி குடிப்பவர்களுக்கு இருதய நோய் பாதிப்புகள் ஏற்படுவது குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் ஒருவித ஊக்கியாக செயல்படும் காஃபியை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பயன்படுத்தினோம்னா அது உங்களோட உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கலாம் அப்படிங்கிறதையும் எச்சரிக்கிறாங்க.
குறிப்பா நீங்க கர்ப்பமா இருந்தா காஃபியோட அளவு குறைச்சிக்கிறது நல்லது. ஏனா கர்ப்பமா இருக்கும்போது அதிக அளவு காஃபி குடிச்சோம்னா பிறக்கிற குழந்தையோட எடை குறைவா இருப்பதற்கோ அல்லது சில சமயங்கள்ல கருச்சிதைவுக்கோ காரணமாகலாம்னு சொல்லப்படுது. அதாவது கர்ப்பமா இருக்க பெண்கள் ஒரு நாளைக்கு 2 கப்க்கு மேல காஃபி குடிக்க கூடாது அப்படினு பிரிட்டனை சேர்ந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க. காஃபியோட கஃபீன் குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது அது உடல் நல பாதிப்புகளுக்கு காரணியாகும் அப்படிங்கறது மருத்துவ ஆய்வு. அல்சர், குடல் புண், பற்சிதைவு, எலும்பு தேய்மானம், அதிக கொலஸ்ட்ரால், இரத்த சோகை, இருதய வால்வுகளில் வீக்கம் என காஃபி உண்டாக்கும் நீண்டகால பக்க விளைவுகளுக்கு முக்கிய காரணியா இருக்கு இந்த கேஃபீன். இதையும் காஃபி பிரியர்கள் கண்டிப்பா கவனத்துல வச்சுக்க வேணும். நீங்க இந்தியால காஃபி குடிச்சாலும் அமெரிக்கால காஃபி குடிச்சாலும் அது ஒரே சுவையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பீன் பெல்ட் அப்படின்னு அழைக்கப்படுற மெக்சிகோவோட கிழக்கு பகுதியிலிருந்து பப்புவா நியூகினியா வரையிலான பகுதியில தான் மிக அதிக அளவிலான காஃபி சாகுபடி செய்யப்படுது. அதாவது அதிகபட்சமா பிரேசிலில் 36%, வியட்நாமில் 18%, கொலம்பியாவில் 9% காஃபி உற்பத்தி செய்யப்படுகிறது. சர்வதேச காஃபி கழகத்தின் தரவின்படி உலகத்திலேயே பின்லாந்தை சேர்ந்த மக்கள் தான் அதிக அளவுல காஃபி குடிக்கிறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு பின்லாந்தை சேர்ந்த ஒருவர் சுமார் 12 கிலோ காஃபியை பருகிறாராம். அதை தொடர்ந்து நார்வே 9.9 கிலோ, ஐஸ்லாந்து 9 கிலோ, டென்மார்க் 8.7 கிலோ ஆகிய அளவுகளில் பருகுகிறார்களாம். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், ஏன் இரவு தூங்க போற நேரம் வரைக்கும் கூட நம்மளோடையே இருக்க நமக்கு பிடிச்ச காஃபியை பெருமைப்படுத்ததான் அக்டோபர் 1 அன்று சர்வதேச காஃபி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தினம் ஒரு தினம் என்று அக்டோபர் 1. இதே நாளில் 1799 கட்டபொம்மனை புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் கைது செய்தார். 1843 நியூஸ் ஆஃப் த வேர்ல்ட் பத்திரிகை லண்டனில் வெளியிட ஆரம்பிக்கப்பட்டது. 1854 இந்திய அஞ்சல் துறை ஏற்படுத்தப்பட்டது. 1847 அன்னி பெசன்ட் ஆங்கில இந்திய செயற்பாட்டாளர் பிறந்தார். 1973 பாபநாசம் சிவன் கர்நாடக தமிழிசை அறிஞர் மறைந்தார். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு, அப்படி ஒரு சாய் சொல்லு, கில்லி சாய், பாரம்பரிய சுவை.